வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சுலபமாக பண்ணக்கூடிய பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். முதல்ல இதை அரைச்சி எடுத்துடலாம். இது ரொம்ப விழுதாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு ஒன்றா ரெண்டாவே இருக்கட்டும், அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பைனாப்பிள் விழுதை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு கப் சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கப் பைனாப்பிள் விழுதுக்கு அரை கப் சர்க்கரை சரியான அளவில் இருக்கும். நான் 2 கப் விழுது எடுத்துருக்கிறதுனால 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னொரு அரை கப் சேர்த்துக்கோங்க. ஒரு சில பைனாப்பிள் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஒரு சில பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற பைனாப்பிளோட டேஸ்ட்டை பொறுத்து சர்க்கரையை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி பைனாப்பிள் கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த பதம் வர வரைக்கும் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், ஜாம் ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. கரெக்டான பதம் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பைனாப்பிள் ஜாம் கெட்டியாயிடுச்சு. இது கரெக்டான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தில் ஜாம் எடுத்திங்கன்னா ஜாம் பிரிஞ்சு போகாமல் ஸ்பூனில் அதே இடத்துல இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே விட்டுறாதீங்க, ஜாம் ரொம்ப கெட்டியாயிரும். இந்த பதம் வரைக்கும் எனக்கு கரெக்டாக அரை மணி நேரம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக இதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். ஆறினதும் நம்ம பாட்டிலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஜாம் ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை பாட்டிலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட பைனாப்பிள் ஜாம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. Thank you.